வாழ்க வளமுடன் ஐயா, நல்லா சிறப்பா கேக்குது, நல்லா கேக்குது ஐயா கேக்குதுங்களா? வாய்ஸ். ஆ கேக்குது நன்றி. ஐயா. தூங்கலாமா? ஆ துவங்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவேதால் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முனிவர் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆண்டு ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கே. அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள்பேர் ஆற்றில் கருணினாலும் ஆசான் அருள் தந்தையுடைய அருளாசியோடு ஜூன் இணைய நிகழ்ச்சி வழியாக அருள் துண்டு ஆற்றிக் கொண்டிருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் திருவள்ளூர் மண்டலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளராக இருந்து அருட்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களை வணங்கி அவரோடு இணைந்து தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அத்துணை பேராசிரியர் பெருமக்களை வணங்கி இந்த நிகழ்வினை அரக்கோணம் ஜோதிநகர் மனவலை கலை மன்றத்தின் சார்பாக சிறப்பான முறையிலே வழி நடத்திக் கொண்டிருக்கும் பொறுப்பு மிக்க பேராசிரியர் கே தென்குமரி அம்மா அவர்களை வணங்கி எனக்கு அறிமுகம் செய்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வே இறைவனுக்கும் குருவனுக்கும் பாடிய தவச்செல்வர் மோகன்ராஜ் அவர்களை வணங்கி சிறப்பான முறையிலே பஞ்சேந்திர தவமியற்றிய துணை பேராசிரி லாவண்யா குருநாதன் அம்மையார் அவர்களை வணங்கி இந்த நிகழ்விலே வேதாந்திரிய பாடல்களை பாடியிருக்கின்ற பிரம்மஞானி உமா மகேஸ்வரி அவர்களை வணங்கி இந்த நிகழ்விலே காலை வேளையிலே அருள் தந்தையினுடைய அருளாசி பெற்றுக்கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களை வணங்கி என்னை இந்த மனவளக்கலை மன்றத்திலே தன்னோடு இணைத்து அருள் தந்தையினுடைய ஆசையை பெற்றுத்தந்த என்னுடைய துணைவியார் அருள்நிதி சௌந்தரி அம்மையார் அவர்களை வணங்கி அருள் தந்தையோர் கொடுத்திருக்கின்ற பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பினை ஆசான் கொடுத்திருக்கின்ற கருத்துக்களோடு நான் கேட்ட படித்த என்னுடைய அனுபவத்தை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சியுற்று பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பினை சிந்திப்போம். வாருங்கள், வாழ்க வளமுடன். பொதுவா பெண்கள் ஒரு தாயாக சகோதரியாக நல்ல குடும்ப தலைவியாக இருந்து இந்த வையகத்திலே அவர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சாமிஜி குறிப்பிடுகிற போது பெண்கள் ஆண்களுக்கு குறைவானவர்களோ அல்லது அவர்களுக்கு சமமானவர்களோ அல்ல, அவர்கள் ஒரு தனிப்பட்ட சிறப்பு வாழ்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அருட்பேர் ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்த போதிலும் அப்பேராற்றலுடைய இறையாற்றல் உயிரின் படைப்பை மட்டும் பெண்களிடத்திலே படைத்துள்ளது. அப்படி உலகில் வாழ்கின்ற அனைவரும் பெற்றெடுத்தவர்கள் பெண்கள் தானே.
அறிந்த பெருமக்கள்லாம் பெண்களை போட்டுகின்ற போது பெண்ணாக பிறப்பதற்கு பெரும் தவம் செய்திட வேண்டும், மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்று போட்டுகிறார்கள். நம்முடைய நாட்டில் ஒழுந்த நதிகளுக்கு கூட கங்கை, காவிரி, யமுனா என்று பெண்கள் பெயர்கள் தானே வைத்திருக்கிறார்கள். மட்டுமல்ல பஞ்சபூதங்களை எடுத்துக்கொண்டாலும் வாயு பகவான், வர்ண பகவான், அக்னி பகவான் என்று சொல்லும் போது பூமியை மட்டும் பூமா தேவி என்று அழைப்பது நம்முடைய திருநாடு அல்லவா, அது பெண்களுக்கு பெருமைதானே. ஒரு நீதிமன்றத்தில் நாம் போனா கூட அந்த தபாசகத்தை ஒரு நீதி தேவதையை தான் அங்கே வைத்திருக்கிறார்கள். அதுதான் பெண்மைக்குரிய பெருமை. சாமிஜி ஒரு கவிதை சொல்றாரு, எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய், எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய், வல்லமையை கண்ணிலத்தை வடிவமைத்தான் அற்புதமே, வாழ்ந்து வரும் மக்களில் வளமறிந்தோர் எத்தனை பேர், பெண்ணிடத்தை அவமதித்து பெருமை பெருமை நினைத்தவர்கள் பெரும்பாலும் சுமையேற்று பெற்று துன்பம் உழுகிறேன், என்னை என்னை பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்தே இன்பமும் உலகே இறைவனை போல் என்று உள்ளார், எல்லையற்று ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ள அப்படி எல்லையில்லாத ஆற்றல் உள்ள இறைவன் எல்லாம் படைப்படுத்தும் குழந்தை பேரு இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெருமை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சாமிஜி பெண்களை பாராட்டியிருக்கிறார்கள். அதே போல இப்ப ஒலிம்பிக் நடக்குது, அந்த ஒலிம்பிக்க முதல் பதக்கத்தை பெற்றுத் தந்தவர்கள் பெண்கள் தான். அதாவது மீராபாய் சாங் என்பவர், சிந்து என்பவர் தான் இந்தியாவிற்கு தங்கப் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்து பெருமை தெரிவித்துக் கொடுத்திருக்கிறார்கள். போல வள்ளுவர் பெருந்தனை பெண்களை பற்றி சொல்கிற போது தற்காத்து தற்கொண்டார் தேனி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வினால் பெண் என்று சொல்கிறார்கள். தற்காத்து தந்தையும் காத்து தன் கணவனையும் காத்து தன்னுடைய கணவனுடைய தாய் தந்தை உறவினர்களை எல்லாம் அரவணைத்து அவருடைய கடனை விழுங்காக செய்யக்கூடியவர் யார் என்று சொன்னால் பெண்கள் மட்டுமே என்று வள்ளுவர் பெருங்கையில் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்து அந்த பெண்ணை வளர்த்து படிக்க வச்சு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து ஒரு திருமணம் நடக்கின்ற போது அந்த ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் அந்த வரதட்சணை குடும்பம். சாமிஜி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு கவி எழுதுறார், மனதினை நிகழும் போது மகள்களை பெற்றோ நின்று கணவன் என்றொருவனுக்கு கையிலே வளர்த்து பணமாக இன்றோ பெற்றோ பலர்களும் செய்வார் குணமெனும் நிலை கண்டோரும் கொடுமையில்லை. மனவினை நிகழும் போது மகள்களை பெற்றோர் நின்று கணவன் என்றொருவனுக்கு கையினை நீரை வார்த்து பணமது ஈந்தோ பெற்றோ பலர்கான தத்தம் செய்வார் குணமெனும் நிலை கண்டோரும் இதை கொடுமை என்று எண்ணவில்லை என்று வருத்தப்பட்டு அந்த கவிதை குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு எத்தனை குடும்பத்தில் அந்த வரதட்சணை கொடுமையால் எத்தனை திருமணங்கள் தடைபட்டிருக்கின்றது நம்முடைய அனுபவபூர்வமாக நாம் மறந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த பொறுப்புள்ள அந்த பெண் தான் ஒரு குழந்தையை தன் வயிற்றில் சுமக்கிற போது அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் அந்த பெண்ணை செழிப்பான முறையில அவர்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கடமையாகும். ஏனென்றால் சாமிக்கு குறிப்பிடுகிற போது
ஊழம் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானா வளரும் சொல்றாரு. ஊழம் பிள்ளை என்பது நம்முடைய மருமகள், தன் பிள்ளை என்பது வாய்த்து வரக்கூடிய அந்த கருவு. அப்ப அந்த பொண்ணை நீங்க வந்து சந்தோஷமா வச்சுட்டீங்கன்னா நம்முடைய குழந்தை நல்ல மாதிரியே வளர என்பது சாமி கருத்தாக இருக்கிறது. அதெல்லாம் திருமலர் ஒரு ஒரு செய்தியை சொல்றாரு. ஒரு பெண் தன்னுடைய வயிற்றுல கரு சுமுகிற பொழுது தன் வயிற்றுல மனத்தை அடுக்கினால் அந்த குழந்தைக்கு மந்த புத்தி இருக்குமா, அது போல சிறுநீர் அடைக்கிறவரை அந்த குழந்தைக்கு திக்குவாய் அல்லது ஊமை அது பிறக்குமா. இந்த மலமும் சிறுநீரும் இரண்டும் அடுக்கினால் கண் குறைபாடு உண்டாகும் என்று சொல்லுகிறார். மாதா உயிரும் மலமிகின் மந்தனம், மாதா உயிரும் சரமிகின் மூங்கையாம், மாதா உதிரும் இரண்டும் ஒக்க கண்ணில்லையாம், மாதா உதிரத்தில் வந்த குழந்தைக்குன்னு சொல்றார். அப்போ அப்படி தன் வயிற்றில் வளர்கின்ற அந்த குழந்தை எந்தவித உணவு இல்லாமல் பெற்றிருக்கக்கூடிய சிரமப்பட்டு அந்த குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த தாய்க்கு மட்டுமே தெரியும். அவருக்கு எவ்வளவு சிரமப்படுகிறார் என்று அவருக்கு மட்டும்தான் அது தெரியும். இப்போ சாமி சொல்றாரு, அந்த பெண்ணை நம்முடைய பெண்ணாக வந்திருக்கிற மாமியார் தாயாரிலிருந்து அந்த பொண்ணை போற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ ஒரு பாட்டா பிறக்கும் போது அப்பா அம்மாவுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷமா ஒரு பாடல், திங்கள் முகம் எடுத்து செவ்வாயிகள் எடுத்து வெள்ளை மனசிரி பிள்ளை வருவார், திங்கள் முகம் எடுத்து செவ்வாயிகள் எடுத்து வெள்ளை மனசிரி பிள்ளை வருவார், தத்தும் நடை நடக்க தந்தை கூறல் பிறக்கு நித்தும் கூறிய வைத்து முத்தம் தருவார். அந்த குழந்தை இவ்வளவு ஆசை அந்த பெற்றெடுக்கின்ற அந்த தாயத்தவருக்கு ஆவல் பாருங்க. நீங்க இந்த கல்யாண மாலைன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அதுல நடத்தவர் சொல்றாரு, ஒரு வந்துட்டீங்கம்மா இங்க கல்யாண மாநிலத்துக்கு வந்துட்டீங்க, உங்க பெண்ணுக்கு நல்ல கணவன அமைவாரு அப்படின்னு சொல்றாரு, சிறப்பான கணவன அமைவாருன்ற. அது அவர் வந்து அந்த நிகழ்ச்சியோட புரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அவரு அது எந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தாருன்னு அவர் போய் பார்த்துருப்பாரு. வீட்டுல ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஒரு தனி கொடுத்தன போயிடுறாங்க. அப்ப போகும்போது அந்த வீட்டுல வந்து ரெண்டு பீரோ, ஒரு பீரோ கணவன் வந்து ஒரு பீரோ மனைவிடு. இந்த கணவன் மனைவி கூப்பிட்டு சொல்றான், நீ எந்த நிலையிலும் எந்த காலத்தையும் என்னுடைய பீரோ நீங்க திறக்க வேண்டாம், அதே போல நானும் உன் பீரோவை நான் திறந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ரொம்ப காலம் கழிச்சு ஒரு நாள் அந்த வீட்டை திறக்கும் போது அவன் அந்த கணவனுடைய பீரோ திறந்திருக்குது. அந்த பீரோவில் சரி என்னதான் இருக்குதுன்னு அந்த பெண் திறந்து பார்க்கும் போது ஒரு சின்ன அறையில ஒரு மூன்று மெழுகுவர்த்தி இருக்குது, ஒரு 12,000 ரூபாய் அதுல இருக்குது. யோசிக்கல என்ன யோசிக்க கொடுத்துள்ள கணவன் வந்துட்டான். வந்த உடனே கேட்க என்னங்க இந்த அறையில மூணு மெழுகுவர்த்தி இருக்குது 12,000 ரூபாய் இருக்குது, என்ன விஷயம் இல்ல? அது ஒண்ணு இல்ல, உனக்கு எப்போதெல்லாம் நான் துரோகம் எடுக்கிறேனோ அப்பெல்லாம் ஒரு ஒரு மெழுகுவர்த்தி வாங்கி வைப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த பெண் யோசிக்கிறா, சரி இது இவ்வளவு காலத்துல நம்ம கிழமை மூணு முறை தான் தவறு பண்ணிருக்கிறாரு, பரவாயில்ல மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதும் அடுத்த கேள்வி கேட்கிறா, அந்த 12,000 ரூபாய் என்ன அப்படின்னு கேட்கிறா. அப்ப அவன் சொல்றான், இது மாதிரி துரோகம் இருக்கும் போதெல்லாம் நான் மெழுகுவர்த்தி வாங்கி சேர்க்கும் போது அது 100-50 ஆச்சுன்னா அதை கும்பி கடையில போட்டு பாதி விலைக்கு வச்சு பணம் தான் அது அப்படின்னு சொல்றான். அப்போ காலம் கூட அவன் வந்து துரோகம் பண்ணிருக்கான். இப்ப பெண்கள் மட்டும் நாம வந்து குறை சொல்லக்கூடாது, ஆண்களும் ஒழுக்கமாக இருக்க வேண்டியதானே. வள்ளுவர் பிறந்தவர் சொல்றாரு, பிறன்மனை நோக்காத பிறான்மை சான்றோருக்கு அறநன்றோ ஆண்டு ஒழுக்கின்றார். தன்னுடைய மனைவி தவிர மற்ற எல்லோரும் சகோதரிகளாக பாதிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அறம், அதுதான் ஒழுக்கும் கடவுள் ஈகையோடு ஒரு ஆண்மகன் வாழ வேண்டும் என்று அவருடைய கருத்தாக இருக்கிறது.
சாமி சொல்றாரு, இப்போ பொதுவா பார்த்தா கணவன் வந்து நல்லா இருக்கணும்னு மனைவிகள் எல்லாம் சுபங்களை வந்து கொண்டாடுறாங்க, அதே போல குழந்தைகள் நல்லா இருக்கிறது குழந்தைகள் தினம் கொண்டாடுறாங்க. நாம் எல்லாம் சேர்ந்து பெற்றோர் தினமும் கொண்டாடுறோம், நண்பர்கள் தினமும் கொண்டாடுறோம். அதுக்கு மேல ஒரு கொண்டாட்டம் இருக்கு, அதை நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. அப்போ சாமிஜி என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்குமே நீங்க வந்து விழா எடுக்கிறீங்க தவறில்லை, ஆனா காலம் பூரா தன்னுடைய மனைவி நம்ம கூட இருந்து இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்து கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளத்துக்கு ஒரு நாள் கூட நம்ம வாழ்த்து சொல்லல என்பதற்காக அன்னை அருளணி லோகாம்பாள் அவருடைய பிறந்த தினத்தை மனைவி நல வியப்பு நாளாக கொண்டாட வேண்டும் சொல்லி நாங்க கூட இப்ப எல்லா மன்றத்திலும் ஆண்டுதோறும் அந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த விழா முதல் முதல்ல சாமிஜி வந்து கூடுவாஞ்சேரியில 30 ஆகஸ்ட் மாதம் 1994 தான் ஒரு திருமண மண்டபத்தில் அந்த விழா நடத்தினாரு. அந்த அருளாளியும் சாமிஜி ரெண்டு பேரை உட்கார்ந்து அந்த அரங்கு முழுதும் நிரம்பிருந்தது. அவர் அரக்குளம் ஜோதிநகர் மனோலக்கலம் என்று சொல்வாங்க, நானும் என் துணியினரும் எங்களுக்கு தெருவு கணவன் மணியாக ஒரு 10 ஜோடிகள் சேர்த்து நாங்கள் அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு பாக்கியமாக கிடைச்சது. சாமிஜி அவர்கள் பூவும் அந்த ஆப்பிலும் பருமாறி கொள்ளும் போது அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது அந்த காட்சி, இன்னும் பசுமையான ஒரு நினைவாக என் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த கணவன் மனைவி அவருடைய பிறந்தநாளும் சரி திருமணத்தின் போதும் நீங்கள் மனைவி வாழ்த்து கொண்டிருந்ததற்காக ஒரு பாடல் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த பாடல், பெற்றோரை பிறந்ததை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கி கடுமையே, பெற்றோரை பிறந்ததை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கி கடுமையே, பட்டத்து துறவியன குடும்ப தொண்டேற்று பட்டத்து துறவியன குடும்ப தொண்டேற்று பண்பாட்டினடிப்படையினை கொண்டு எண்ணற்றவத்தல் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கி அன்போடு கருணையை கொண்டு மற்றவர்க்கும் அறமாற்றும் மாண்பு மிக்க எண்ணும் மற்றவர்க்கும் அறமாற்றும் மாண்பு மிக்க எண்ணும் மனைவியினால் வாழ்த்தி போற்றி மகிழ்ச்சி அடைகிறேன், மனைவியினால் வாழ்த்தி போற்றி மகிழ்ச்சி அடைகிறேன், பெற்றோரை பிறந்ததை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கி கடுமையரும் நாற்று கடுமையரும் நாற்று. அப்படி தன் ஊரையும் பெற்றோரையும் பிறந்த இடத்தை விட்டு அண்ணன் தம்பிகளையெல்லாம் விட்டு கணவனுடைய உறவினர்களெல்லாம் தன்னுடைய சொந்தமாக்கி கொண்டு வாழ்நாள் முழுவதும் பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த பெண்ணை தான் போற்ற வேண்டும் என்பதுதான் சாமிஜி அவருக்கு நமக்கு நல்ல அறிவுரையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப சாதாரண ஒரு தாயின்னா தான் சாப்பிடல கூட அந்த குழந்தைக்கு கொடுத்துருமா, அந்த தாய் பட்டினா இருந்து கூட அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கும். தாயின் சிறப்பு என்ன? 10 சுமந்திருந்து பெற்றான் பகல் இரவு வளர்த்தகனாய் கை வைத்த நேரில் செய்த அது தொழில் மறப்பவர்
எப்படி இருப்ப பாருங்க, நான் எல்லாம் பட்டினியாய் இருந்திடுவாய், ஒரு நாளிகை என் பசி பொறுக்க மாட்டான், மேலெல்லாம் உடைத்திட பாடுபட்டே நேர்மையான செய்திடுவா. சாமிஜிக்கு சின்ன வயசுல ஒரு அனுபவம், சாமிஜி தறி நெய்வார் சின்ன வயசுல, அவருக்கு 10 வயசு இருக்குன்னு சொல்றாரு சாமிஜி. எனக்கு 10 வயசா இருக்கும்போது நான் தறி நெய்ந்தேன். மத்தியான உணவு இந்த அம்மா வந்து எனக்கு ஒரு 12-12 மணிக்கு கொடுத்துருவாங்க டெய்லி. ஒரு நாள் 12:30 கூட ஆகி போச்சு, எனக்கு பசி, அம்மா எனக்கு சாப்பாடு கொடுக்கல. அவர் தறி நெய்யறது பக்கத்துல ஒரு செவ்வறு இருக்குமா, அந்த செவ்வத்துல இருந்து ஒரு டேப்பு போட்டு வெட்டி பார்த்தா அம்மா சமைக்கிறதெல்லாம் அங்க தெரியுமா. அது வெட்டி பார்த்தோம்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் இதை பேசிட்டு திடீர்னு 2 பேரும் ஆகிறாங்க. சாமி பாக்குறாரு, அவர் பக்கத்து போய் ஓடி போய் அம்மாவை புடிச்சிட்டு ஓன் ஆகிறாரு. அம்மா ஏமா ஆகுறீங்க அப்படின்ட்டு அப்பாவும் ஆகுறாங்க. அப்போ சாமியிட்ட கண்ணை துடைச்சிட்டு சாமியிட்ட தாயார் சொல்றாங்களே, அப்பா உன்ன வந்து நாங்க 10 மாதம் வரமா வரமிருந்து பெற்றோம்பா, உன்னுடைய வயிற்றுக்கு வயிறான சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு நிலையில நாங்க இருக்கிறோம், அதை நினைச்சுதான் ஆகிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறமா கொஞ்ச நேரத்துல ஒரு பாத்திரத்தை எடுத்து போய் எங்க பக்கத்து வீட்டுல அந்த கேழ் வருது கூழ் வாங்கி வந்து சாமி கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ சாமிஜி அதை குடிக்காம அம்மாவும் அப்பாவையும் குடிக்க சொல்லிட்டு அவங்க ஆளுக்கு ஒரு மீன் குடிச்சிட்ட பேரு சாமிஜி அதை குடிச்சிட்டு அது பசியா இருக்கிறாரு. அது அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல சாமிஜி கொடுத்தாரு, நான் இவ்வளவெல்லாம் சாப்பாடு இல்லாம நான் வரிந்திருக்கிறேன் என்னோட குடும்பத்தோட அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கை வரலாற்றை அவர் குறிப்பிருக்கிறாரு. அது போல வள்ளுவர் பெருமான் சின்ன வயசா இருக்கும்போது அவருக்கு ராமலிங்கம் இருப்பாரு, அவர் அண்ணன் வீட்டுலதான் வளர்ந்தாரு. அவர் பள்ளிக்கு வரும்போது ராமலிங்கம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மகா வித்வான் சபாபதி கிட்ட அவங்க அண்ணன் கொண்டு போய் சேர்க்கிறாரு படிக்கிறது கோசம். ஆனா இவர் சின்ன வயசுல ஞானம் பெற்றதுனால அவரு வாஜர் சொல்றது இவர் கேட்கல. அவர் சொல்லும் போது எல்லாருக்கும் அட்வான்ஸா வந்து ராமலிங்க பெருமாள் சொல்லும் போது அவரு வாஜர் என்ன சொல்றாரு, உனக்கு நான் பாடியோட கூப்பிட்டியாருப்பா, நீ வீட்டுக்கு போனான்னு சொன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. வள்ளல் பெருமாள் அப்ப அண்ணன் கேட்கறாரு, ஏன் ஸ்கூலுக்கு போனல இல்ல என்ன வீட்டுக்கு அமைச்சிட்டாரு வாஜியார் சொல்லும் போதும் அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு, இனிமேல் ராமலிங்கத்துக்கு வந்தா வீட்டுக்கு வந்தா சாப்பாடு கூதாதே அப்படின்னு சொல்லிடுறாரு அது கோபத்துல. ஆனா அவருடைய அண்ணியார் தாயாக இருந்து அது வீட்டின் பின்புற வாசல திறந்து வள்ளல் பெருமானுக்கு டெய்லியும் சாப்பாடு தருவாங்க. அது கொடுக்கும் போதும் ஒரு நாள் நல்ல நாள் பண்டிகை நாள்ல வந்து எல்லா பலகாரம் செய்து எல்லாம் சாப்பிட்டாங்க. வள்ளல் பெருமான் அவர் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கதவு தட்டின உள்ள கூப்பிட்டு அந்த அம்மா சாப்பாடு கொடுத்து சொல்லுது, நீ வந்து எல்லாருமே காலையில வந்து ஆனந்தமா சுட சுட சாப்பிட்டாங்கப்பா, நீ கூட வந்து காலத்துல வந்து இப்போ வந்து ரொம்ப சில்லுன்னு சாப்பிடுறிய, தயவு செஞ்சு அண்ணன் சொல்றத நீ கேட்டு நீ ஸ்கூலுக்கு போனவுன்னு அதை ஆமோதித்து அவர் கல்வி கற்றுக்கு போகிறாரு. அப்படி அந்த அண்ணி என்பவர் தாயாக இருந்து உணவளித்தது வள்ளல் பெருமானார் குறிப்பிடுகிறாரு. இப்ப தாய் என்பவர் யாரு சொன்னா ஒரு தெய்வம், தனிப்பட்ட ஒரு சிறப்பு. அதான் சொன்னாரு, மாதா பிதா குரு தெய்வம் சொல்றாங்க. தெய்வத்தை வந்து கடைசி வச்சிருக்காங்க பாருங்க, மாதா பிதா குரு தெய்வம். இப்படிப்பட்ட தாய் வந்து அந்த பிள்ளைங்க தான் 20 வரைக்கும் அவங்களை வந்து கண்களாம கட்டி காக்க வேண்டும் என்பது அவருடைய பொறுப்பு. ஒரு முறை பட்டிமன்றத்தை கட்டும் போதும் ஒரு சிறப்பான பேச்சர் மணிகண்டன் பேரு, அவர் ஒரு செய்தியை சொன்னாருங்க. ஒரு வயசான தாய் தந்த 2 பேரு, அவங்களுக்கு ஒரே மகன், அந்த மகனை படிக்க வச்சு சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டு வெளிநாட்டுக்கு அமைச்சிட்டாங்க. போன பள்ளி திரும்பி ஒரு நாள் கூட ஒரு முறை கூட வந்து தாய் தகப்பன் அவர் வந்து பார்க்கல. ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு.
அப்போ அந்த தாய் ஒரு கையில நஞ்சை பிடிச்சிட்டு ஒரு கையில பேனா எடுத்துட்டு அந்த பையனுக்கு ஒரு கடிதம் எழுதுது, மகனே நீ பிறந்த பொழுது நம்முடைய கொன்னை புறத்தில் ஒரு தென்னை நட்டேன், அந்த தென்னையை நாங்கள் தண்ணீரால் வளர்த்தோம், உன்னை நாங்கள் சிந்தியை கண்ணீரால் வளர்த்தோம், எங்கேயும் ஈட்டிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது, நாங்கள் தண்ணீர் ஊட்டி வளர்த்த தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுக நிழலும் தருகிறது, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து நாங்கள் ஏமாந்து போனோம், இன்று நாங்கள் இருந்து எங்கள் மீது ஈ மீத்த செய்தியை உன்னை வந்து சேரும், அப்போது கூட நீ ஈ மெய்கை தான் மூழ்கிக் கொண்டிருப்பாய், பரவாயில்லை மகனே நீ எங்களுடைய ஈம சடங்கிற்கு வரவில்லை என்று சொன்னாலும் நீ என்று நினைத்து வளர்த்த தன்னை எங்களை ஓனையாக மாறி ஊர் எல்லை வரை கொண்டு போய் சேர்க்கும், ஒரு வேளை உனக்கு அவசர விசா கிடைத்தால் நீ இங்கு வந்தால் எங்களுடைய ஈம சடங்குகளை 3 நாட்களுக்கு மேல் வைத்துக் கொள்ளாது, ஏனென்றால் நீ பச்சை தண்ணியை தலை குளித்தால் உனக்கு ஜலதோஷம் பிடித்துவிடும், அப்போது உன் உடலில் சரியில்லாமல் போனால் உனக்கு மாத்திரை மருந்து கொடுப்பதற்கு உன்னுடைய தாய் இங்கு இல்லாமல் மயானத்தில் சாம்பலாய் கிடப்பேன், இது சத்தியம் என்று அதை அவர் முடித்தார். அதை கேட்டு உண்மையிலே எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது, அதுதான் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது போல நீங்க வியட்நாம் வீடுன்னு ஒரு படம், சிறப்பான படம் அது, சிவாஜி சாரும் பத்மி நடிச்சிருப்பாங்க, அவங்க வயசான காலத்துல தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் விட்டு போயிடுறாங்க, அவங்களை ஒரு பாடம் வச்சிருப்பாங்க, உன் கண்ணில் நீஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் பொட்டுதடி, உன் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்றதென்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் பொட்டுதடி, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கையில் முடிவயமானதடி, உன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, மொழி படுக்கிட்டு மூடவிடாதிருப்பேன், பிள்ளை குளமடியோ என்னை பேதமை செய்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, அழலை சுமை தாங்கி போரே மார்பினை தாங்கி, வீழும் கண்ணீர் துடைப்பால் அதில் உண்மை தனியும் அடி, ஆளும் விழுதினை போல் உறவு ஆயிரம் வந்து நின்றே, வேறென நீருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாயிருப்பேன், உன் கண்ணில் நீர் விழுந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி. அற்புதமான பாடல். ஒரு தாய் எப்படிப்பட்டுள்ள இறை என்பது ஐயா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு கவிதை இருக்கிறாரு, கிழிந்த ஓடை குடிசைக்குள் இருக்கும் தாய், கிழிந்த ஓடை குடிசைக்குள் இருக்கும் தாய், கனத்த மடியால்
தன் கை குழந்தை நனைந்து விடக்கூடாதென்று தன் முதுகையே ஓடாரமாக்குவாள். கிடிந்த ஓனை குடிசிக்குள் இருக்கும் தாய் பலத்த மழையால் தன் குழந்தை நனைந்து விடக்கூடாதென்று தன் முதுகையே ஓடாரமாக்குவாள். அப்படியும் அந்த குழந்தை நனையும், அப்படியும் அந்த குழந்தை நனையும், தன் தாய் சிந்தும் கண்ணீர் துணிகளால். ஒரு அற்புதமான கவிதை. அதுதான் தாய், ஒரு உருவம். ஒரு ஸ்கூல் உள்ள போகுது, முக்காடு போட்டு போனவங்க அங்க இருக்கிற ஸ்கூல் பசங்க எல்லாம் பயப்படுறாங்க, சில பேர் ஏளனமா சிரிக்கிறாங்க. அப்ப ஒரு பையன், ஏய் ஏண்டா சிரிக்கிறீங்க, ஏன் பயப்படுறீங்க, அது மணியோட தாய் தான் அப்படின்னு சொல்றான். ஏன் பயப்படுறாங்கன்னு சொன்னா அந்த தாய்க்கு ஒரு கண்ணு இல்லை, அந்த கண்ணு இல்லாதனால அந்த பசங்க பயப்படுறாங்க. அந்த மணியை பார்த்துட்டு வீட்டுக்கு போறாங்க தாய். அப்ப வந்து இந்த பையன் மாலையில வந்து வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு வந்து அம்மாவை கோபமா பேசுறான், ஏமா நீ ஸ்கூலுக்கு வந்த, உனக்கு கல்வி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன கிண்டல் பண்றாங்க, என்ன அவமானமா பேசுறாங்க, இதுவே நீ வந்து ஸ்கூல் பக்கமே வராது அப்படின்னு சொல்லிடுறான். சரி நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பையன் எலிமெண்டரி ஸ்கூல் படிச்சுட்டு உயர்நிலை படிச்சுட்டு காலேஜ் போயிட்டு வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போயிட்டான். போயிட்டு ரொம்ப காலமா கழிச்சு அந்த ஊருக்கு வரான். அப்ப கூட அம்மா வீட்டுக்கு வரலாத, அதே ஒரு ஒரு வீடு எடுத்துட்டு கொடுத்துருக்கிறான். இந்த தாயை அரைஞ்சு அந்த பசங்களை போய் பார்க்கலாம், பேர பிள்ளை பார்க்கலான்ட்டு வீட்டுக்கு போகுது. மகள் வீட்டுல இல்லை. அப்போ உள்ள போனவொடனே எப்படி ஸ்கூல்ல அந்த பசங்க பயந்து ஓடினாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தை பயந்து ஓடிச்சிங்க. தாய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பசங்க வந்தவங்க அப்பா வந்த உடனே சொல்றாங்க இந்த மாதிரி. அப்போ நம்ம அம்மா தான் வந்துருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வரணும். ஒரு சாதாரண ஒரு சின்ன உழு கூட்டி ஒரு கோலை ஓலை விடுசுல அந்த அம்மா தாயை படுத்துட்டு இருக்குது. அவன் வந்த உடனே தாய் விசாரிக்கல, ஏமா என் வீட்டுக்கு வந்தோன்னு கேக்குறான். அப்பா நான் பேர பிள்ளைகளை பார்க்கலாம், உன்னையும் பார்க்கலாம் வந்துட்டா நான் வந்தேன், இனிமே அதெல்லாம் வராத. இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லணும், நான் வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சு பழைய மாணவன்ன்றதுனால எனக்கு ஒரு பாராட்டு விட நடத்துறாங்க, அதனால அங்க வந்து நீ வந்து தெரிஞ்சு தெரியாம கூட அங்க வந்துடாத, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குன்னு அவன் சொல்றான் அந்த பையன். அந்த தாய் சொல்றேன், நான் கண்டிப்பா நான் வரமாட்டேன்பா, ஆனா நான் சொல்ற ஒரு செய்தி மட்டும் நீ கேளு அப்படின்னு. என்ன சொல்லுன்னு, சின்ன வயசு எனக்கு ஏன் இந்த கண்ணு தெரியணும் தெரியுமா, சின்ன வயசா இருக்கும் போது உனக்கு அடிப்பட்டு கண்ணு அடிப்பட்டுச்சுப்பான், அப்ப நான் வந்து உன்னை தோல்மலை தூக்கிட்டு ஓடி போய் மருத்துவரை பார்த்தேன், அவன் பரிசோதனை பண்ணிட்டு இந்த பையனுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு இனிமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் கதறி அவங்க காலை பிடிச்சி அழுது, ஐயா என் புள்ள கண்ணு இல்லாத இந்த உலகத்துல இப்படி வாழ முடியும், அதனால என்னுடைய கண்ணை வந்து என் பையனுக்கு பொறுத்துன்னு சொன்னேன், அததான் என் கண்ணு தான் இப்ப உங்க நீ பாக்குற அந்த கண்ணு, நீ என்ன விருத்தாலும் உன் கண் மூலியமாக நான் எப்போதும் உன்னோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தாய் சொல்கிறாங்க. அதுதான் தாய். ஒரு குடும்பம் நல்ல குடும்பம் எப்படின்னு சொன்னா, நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம், நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம். ஆகவே ஒரு நல்ல மனைவி அமர்ந்து விட்டால், நல்ல குழந்தை அமர்ந்தால் அந்த குடும்பம் தெய்வீகமாக இருக்கும். அதற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் பெண்கள் தான், பெண்கள் தான் என்று சொல்லி இன்று மட்டுமல்ல என்றுமே பெண்களை நாம் போற்றுவோம் போற்றுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு சிறப்பித்த அத்துணை நல்ல உள்ளம் கொண்டும் சான்றோர்களுக்கும் இறையாற்றின் கருணினாலும் ஆசான் அருள்தந்தையினுடைய அருளாசியோடு நல்ல உடல் நலமும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் மெய்ஞானவற்றின் நிறங்கி அனைவரும் பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க என்று வாழ்த்து கூடி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.